ஹாய் காய்ஸ், நான் திரமாதம் தொண்டர் பிடியாஸ் இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ் 10 சிபிஎஸ்சியில் சயின்ஸ் சாப்டர் 1 கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷனில் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போல போகலாம். ஸோ பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ போன வீடியோட எண்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஸ்கெலிட்டன் ஈக்குவேஷன்ஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நம்ம வேர்ட் ஈக்குவேஷனாக வந்து கொடுத்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், மெக்னீஷியம் வந்து ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் பேர்ன் பண்ணப்போ நமக்கு மெக்னீஷியம் ஆக்சைடு கிடச்சிது. ஸோ மெக்னீஷியம் பிளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் மெக்னீஷியம் ஆக்சைடுங்கிற ஒரு வேர்ட் ஃபார்ம் வந்து நம்ம படித்தோம். அடுத்து அந்த இடத்துல அதோட சிம்பிள்ஸை போட்டோம். அதாவது எம்ஜி பிளஸ் O2 கிவ்ஸ் எம்ஜிஓ. ஸோ இதுதான் அதோட கெமிக்கல் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து ஒரு ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன். இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்காது, ஏன்னா இந்த இடத்துல எம்ஜி, அதாவது இந்த எம்ஜிங்கிறது ஒரு ஆட்டம், அதுவே ஆக்சிஜன் 2. ஸோ O2ங்கிறது 2. ஸோ இந்த இடத்துல 3 இருக்குது. அதுவே இந்த இடத்துல பார்க்குறப்போ MgO மட்டும்தான் இருக்குது. ஸோ 1+1, இந்த இடத்துல 1+2 3ங்கிறது, ஆனால் இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஈக்குவலாக இல்லை, ஏன்னா இது வந்து ஒரு அன்பேலன்ஸ்டான ஈக்குவேஷன். இது வெறும் ஒரு ஸ்கெலிட்டல் ஈக்குவேஷன், ஒரு ஃபார்மெட். இந்த இடத்துல நம்ம இதை வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனை மாற்றணும். ரீகால் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் தட் யூ ஸ்டடிட் இன் கிளாஸ் 9. ஸோ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம். ஸோ அதாவது மாஸ் கேன் நெய்து பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ மாஸை வந்து நம்மளால் கிரியேட்டும் பண்ண முடியாது, டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றோம்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ ப்ராடக்டில் இருக்கிற மாஸ் வந்து, அதாவது அந்த ப்ராடக்டில் இருக்கிற எலமெண்ட்ஸோட மாஸ் வந்து கண்டிப்பாக ரியாக்டன்ட்ல இருக்கிற எலமெண்ட்ஸோட மாஸுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த இடத்துல MgO2 வந்து ஒரு 5 கிராம்ஸ் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வருதுன்னா, கண்டிப்பா இந்த இடத்துலயும் 5 கிராம்ஸ் வரணும். ஸோ இந்த இடத்துல 5 கிராம்ஸ் வரணும்னா, இந்த இடத்துல 5 கிராம்ஸ் வரணும்னா, ஸோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கணும், ஆனால் இந்த இடத்துல இல்லை. ஸோ அப்படின்னா இது வந்து ஒரு அன்பேலன்ஸ், இதை வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது இது பேலன்ஸ்டுங்கிறத. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னா, அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் ஆஃப் ஈச் எலமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகாது, ஸோ அதுவே தான் இருக்கும். Hence, we need to balance the skeletal chemical equation. Is the chemical equation 1.2 balanced? Let us learn about balancing a chemical equation step by step. So, our chemical equation is balanced step by step. So, the word equation for activity 1.3 may be represented as zinc plus sulfuric acid is equal to zinc sulfate plus hydrogen. ஸோ நம்ம வந்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு பாட்டிலுக்குள்ளே வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்து அதுக்குள்ளே வந்து ஜிங்க் கிரானியூல்ஸை போட சொல்லுவாங்க. ஸோ சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து நம்ம எப்படி சொல்லலாம், அதோட இந்த ஃபார்ம் வந்து H2SO4. ஸோ அந்த H2SO4ஓட ஜிங்க் வந்து ஆட் ஆகுறப்போ அது வந்து நமக்கு ZnSO4னு மாறிடும். அதாவது ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து கேஸாக மாறிடும், ஹைட்ரஜன் வந்து கேஸாக மாறிடும் H2. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் எப்படி நடக்குங்கிறதையும் இந்த சாப்டரில் நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கு இதான் கெமிக்கல் ரியாக்ஷன். த அபவ் வேர்ட் எக்ஸாம் பி ரெப்ரசன்ட் பை த ஃபாலோவிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் இசடன் பிளஸ் H2SO4 கியூஸ் ZnSO4 பிளஸ் H2. லெட் அஸ் எக்ஸாமின் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆன் போத் த சைட்ஸ் ஆஃப் தி ஏரோ. இப்போ நம்ம வந்து இதை வந்து செய்யணும்னா, முதல்ல வந்து ஒரு டேபிள் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம் எலமெண்ட். ஸோ இந்த இடத்துல என்னென்ன எலமெண்ட் இருக்குது, ஜிங்க் இருக்குது, ஸோ ஜிங்க் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் எடுத்துக்கணும். இந்த இடத்துல வந்து சல்ஃபர் இருக்குது, ஸோ சல்ஃபர் எடுத்துக்கிறோம். அடுத்து ஆக்சிஜன் இருக்குது. இப்போ அடுத்து இந்த இடத்துல பார்க்குறப்போ ஜிங்க்கு சல்ஃபர் ஆக்சிஜன் ஹைட்ரஜன், ஸோ எல்லாமே நம்ம இருக்கிறத எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் என்ன, ரியாக்டன்ஸ் சைடு. ஸோ ரியாக்டன்ஸ் சைடில் வந்து என்னென்ன நம்பர் ஆஃப் ஆட்டம் எவ்வளோ இருக்குது, ஸோ Znல வந்து 1 இருக்குது, அதுவே வந்து H2ல வந்து 2 இருக்குது, எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, அதுவே ஆக்சிஜன் வந்து 4 இருக்குது. இப்போ நமக்கு ப்ராடக்ட் சைடில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ZN ஜிங்க் வந்து 1 இருக்குது, எஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு ஹைட்ரஜன் ஃபஸ்ட் எடுத்தோம்னா ஹைட்ரஜன் வந்து 2 தான் இருக்குது, அடுத்து வந்து சல்ஃபர் வந்து 1 இருக்குது, ஆக்சிஜன் 4 இருக்குது. ஸோ பார்க்குறப்போ ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்குது, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். இந்த இடத்துல நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அஸ் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இஸ் சேம் வந்து போத் த சைட்ஸ் ஆஃப் த ஏரோ, இட் இஸ் அ பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன். லெட் அஸ் ட்ரை டு பேலன்ஸ் த ஃபாலோயிங் கெமிக்கல் ஈக்குவேஷன்.
இப்போ எஃப்இ பிளஸ் ஹெச் டூ கியூஸ் எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் பிளஸ் ஹெச் டூ. இந்த இடத்துல பார்க்குறப்போ நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண முடியுதானு பார்க்கலாம், இது பேலன்ஸாக இருக்கான்னு பார்க்கலாம். So first, to balance a chemical equation, first draw boxes around the each formula. Do not change anything inside the box while balancing the equation. So first, வந்து இந்த மாதிரி இருக்குன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து பாக்ஸ் இது பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ப்ளஸுக்கு அப்புறமும் ஒரு பாக்ஸு, அப்புறம் ஒவ்வொரு இந்த ஆரோக்கு அப்புறம் ஒரு பாக்ஸு, ப்ளஸுக்கு அப்புறம் ஒரு பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. வெளியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்பர்ஸை போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து பார்க்குறப்போ என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன எலமெண்ட் இருக்குது, அயன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது. ஸோ மீதி எல்லாமே அதுதான். ஸோ இந்த மூணு மட்டும்தான் இந்த இதில் இருக்குது. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ரியாக்டன் சைட் எல்லா செஸ்ல என்னென்ன இருக்குது, எஃப்இ வந்து ஒன்று இருக்குது, ஹைட்ரஜனில் டூ இருக்குது, ஆக்சிஜனில் ஒன்று இருக்குது. ஸோ ஒன் டூ ஒன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவே ப்ராடக்ட் சைடில் வந்து எஃப்இல வந்து த்ரீ இருக்குது. ஸோ இந்த இடத்துல முதல் சேஞ்சே பார்க்க முடியும். அடுத்து ஓ ஃபோர். ஸோ ஆக்சிஜன் வந்து ஃபோர் இருக்குது, ஆனால் இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குது, இதுவும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஹைட்ரஜன் டூ, இந்த இடத்துல ஹைட்ரஜன் டூ. ஸோ ஹைட்ரஜனில் சேஞ்ச் இல்லை. அப்போ இது ரெண்டுத்துலேயும் சேஞ்ச் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துலேயும் சேஞ்ச் இருந்தால் கண்டிப்பாக வந்து இதோட மாஸ் வந்து வேரி ஆகும். இப்போ ஸ்டெப் த்ரீ. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஒரு பேலன்சிங் ஸ்டார்ட் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு எடுக்கிறப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆட்டம் வந்து எதில் இருக்கோ அந்த காம்பவுண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரியாக்டன் செல்லில் இருக்கலாம், இல்லை ப்ராடக்ட் செல்லில் இருக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்குறப்போ நமக்கு வந்து என்ன இருந்தது, எஃப்இ த்ரீ ஓ ஃபோர், இதில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப், அதாவது ஏழு ஆட்டம்ஸ் வந்து இருந்தது. ஸோ செவன் ஆட்டம்ஸ் இருந்ததுனால நம்ம எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் எடுத்துக்கிறோம். அந்த எலமெண்ட் ஆக்சிஜன் யூனிட். ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் தான் ஹையஸ்ட் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் எடுத்துக்கணும். இந்த இடத்துல ஃபோர் ஆக்சிஜன் வந்து ஆர்ஹெச்எஸ்ல இருக்குது, அப்புறம் எல்ஹெச்எஸ்ல ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஆக்சிஜன் ஆட்டம் வந்து எப்படி இருக்குது, இனிஷியலாக ஒன்று இருக்குது ஹெச் டூவில், ப்ராடக்ட் சைடில் ஃபோர் இருக்குது எஃப்இ த்ரீ ஓ ஃபோரில். இப்போது இந்த ஒன்று வந்து இந்த இடத்துல ஃபோராக மாற்றணும்னா நம்ம அதை ஃபோர் அளவு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரியாக்டன் சைடில் அந்த இடத்துல நம்ம ஃபோர் அளவு மல்டிப்ளை பண்ணிடுறோம். இப்போது இந்த இடத்துல ஓ ஃபோர் இருக்குது, இந்த இடத்துல ஃபோர் வந்து நம்ம போடுறோம். ஸோ ஃபோர் வந்து நம்மளால் இந்த இடத்துல கீழே இருக்கிற மாதிரி இந்த நம்பர்ஸ் மாதிரி போட முடியாது, நம்ம வந்து கோஎஃபிஷியன்ட் மாதிரி தான் போட முடியும். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஎஃபிஷியண்ட்டாக நம்ம போடுறோம். ஸோ நம்ம ஆல்டர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் தான் போட முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு கோஎஃபிஷியன்ட் ஃபோராக வந்து நம்ம ஃபோர் ஹெச் டூ ஓ போடுறோம். ஆனால் இந்த இடத்துல ஹெச் டூ ஓ ஃபோராவோ இல்லைனா ஹெச் டூ ஓ டைம்ஸ் ஃபோர்னு கூட போட முடியாது. ஸோ இது எல்லாமே ராங் மெத்தட்ஸ். ஸோ நம்ம இந்த மாதிரி கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணுறப்போ அதை சைடில் வந்து மட்டும் தான் உனக்கு போடணும். இப்போ வந்து இது பார்ட்லி பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஏன்னா இது ஃபுல்லாக இன்னும் பேலன்ஸ் ஆகலை. இப்போ எஃப்இ அண்ட் ஹெச் ஆட்டம் ஆர் ஸ்டில் நாட் பேலன்ஸ். ஸோ இப்போ பார்க்குறப்போ எஃப்இயும் ஹெச்சும் இன்னும் பேலன்ஸ் ஆகலை. ஸோ இப்போ ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கலாம், எஃப்இ எடுத்துக்கலாம், ஹெச் எடுத்துக்கலாம், முதல்ல ஒன்று பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ ஹெச் எடுத்துக்கலாம். மேக் தி நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அஸ் ஃபோர் அந்த ஆர்ஹெச்எஸ். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ இனிஷியலாக ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன் பார்க்குறப்போ இந்த இடத்துல வந்து எயிட் இருக்குது ஃபோர் ஹெச் டூவில். ஏன்னா இந்த ஃபோர் வந்து இதுக்கு மட்டும் வராது. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் விஷயம். இது இந்த ஃபோர் வந்து இதுக்கு மட்டும் வராது, இதுக்கும் வரும். ஸோ அப்படியும் இந்த ரெண்டு நம்பரும் என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். ஏன்னா இந்த டூ இந்த டூவோ இந்த ஃபோரோ மல்டிப்ளை ஆகும். ஸோ மேலே இருக்கிற நம்ம இந்த கோஎஃபிஷியண்ட்டோ கீழே இருக்கிற இந்த சின்ன நம்பர்ஸோ மல்டிப்ளை ஆகும். ஸோ எப்போவுமே பார்த்து போடணும். இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோர் இந்த இடத்துல போட்டிருக்கோம், அப்புறம் ஹெச் டூ இருக்குன்னா ஆறு ஹைட்ரஜன் போடக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ஹெச் டூ இருக்குன்னா நாலு இருக்கிறப்போ எட்டு தான் இருக்கும். ஸோ ரியாக்டன் சைடில் எட்டு இருக்குது, அதுவே ப்ராடக்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டூ தான் இருக்குது. இப்போது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோராக தான் மல்டிப்ளை பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறப்போ இந்த இடத்துல எயிட் வந்துருச்சு, டூ இன்ட் ஃபோர் இந்த இடத்துல எயிட் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்க்குறப்போ நமக்கு ஆக்சிஜனும் இதாகிடுச்சு, ஹைட்ரஜனும் இதாகிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது ஃபெரஸ், அதாவது அயன். இப்போ அடுத்து பார்க்குறப்ப எது பேலன்ஸ்ட் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு எலமெண்ட் மட்டும் தான் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும், அது அயன். இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃப்இல ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது, அதுவே ப்ராடக்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இருக்குது, எஃப்இ த்ரீ ஓ ஃபோர். ஸோ பேலன்ஸ் பண்ணுறப்போ ரியாக்டன் சைடில் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல த்ரீ இருக்குது. ஸோ இந்த ஒன்று வந்து த்ரீயாக மாறணும்னா நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம த்ரீ போட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறப்ப கரெக்டாக த்ரீ எஃப்இ. ஸோ எஃப்இயும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சேம் ஆகிடுச்சு. இப்போ ஃபோர் நம்ம ஹைட்ரஜன் பார்க்குறப்போ ஃபோர் இன்ட்டு ஹெச் டூ எயிட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபோர் இன்ட்டு ஹெச் டூ எயிட் இருக்குது. ஸோ அயன் ஹைட்ரஜன் ரெண்டுமே பேலன்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து ஆக்சிஜன் பார்க்கலாம். நம்ம வந்து இந்த இடத்துல ஃபோர் ஆக்சிஜன் போட்டோம், இந்த இடத்துல ஃபோர் ஆக்சிஜன் போட்டோம். ஸோ பார்க்குறப்போ அயன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு.
இப்போ ஃபைனலாக கரெக்ஷன்ஸ் வந்து இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனை செக் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஈச் சைடோட எலமெண்ட்ஸோட ஆட்டம் வந்து கவுண்ட் பண்ணுறோம். நம்ம கவுண்ட் பண்ண மாதிரி ஆகிப்போம். த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் ஈச் எலமெண்ட் ஆன் த போத் சைட் ஆர் ஈக்குவல். திஸ் ஈக்குவேஷன்ஸ் நவ் பேலன்ஸ். திஸ் மெத்தட் ஆஃப் பேலன்சிங் கெமிக்கல் ஈக்குவேஷன் இஸ் கால்ட் ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட். ஸோ இப்போ நம்ம போட்ட மாதிரி எல்லா டைமும் வந்து நம்ம இந்த இடத்துல ஃபோரை போட்டோம் வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபோரை போட்டப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் அதாவது ஆக்சிஜன் வந்து ஃபோர்னு வந்துருச்சு. அதுவே இது வந்து கிளாஷ் ஆகாது. ஆனால் சில இடத்துல என்ன ஆகும்னா ஒரு நம்பருக்கு வந்து நம்ம போடுறப்போ இன்னொரு நம்பருக்கு மாறும். ஸோ அந்த நம்பருக்கு மாறுறப்போ நமக்கு வந்து கிளாஷ் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப அடிச்சு அடிச்சு போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஹிட் அண்ட் ட்ரையல் மெத்தட்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்டெப் 7, ரைட்டிங் சிம்பிள் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ மொத்தமாக இதை வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் இது இன்னும் பார்க்குறப்போ நமக்கு இதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பற்றி எதுவுமே தெரியல. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டேட்னா என்ன? இப்போது நமக்கு எலமெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸில் இருக்கும். நமக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாலிட்லேயே கிடைக்காது, எல்லாத்தையும் கேஸ்லேயே கிடைக்காது, எல்லாமே லிக்விடே கிடைக்காது, எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். இப்போ அயர்ன்னு சொல்கிறப்போ அது வந்து ஒரு சாலிட், அதுவே வாட்டர்னா அது ஒரு லிக்விட், ஆக்சிஜனுங்கிறது ஒரு கேஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் இருக்குது. ஆனால் இப்போ இந்த 3Fe ப்ளஸ் 4H2O Fe3O4 ப்ளஸ் 4H2 இது பார்க்குறப்போ நமக்கு எதாவது ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பற்றி தெரியுதா? இல்லை. டு மேக் அ கெமிக்கல் ஈக்குவேஷன் மோர் இன்ஃபர்மேட்டிவ், த ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் மென்ஷன் அலாங் வித் த கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ இந்த கெமிக்கல் ஃபார்முலாவோட சேர்த்து அதோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம என்னென்ன ஸ்டேட்டை சொல்லாமல் கேசியஸ் அதாவது கேஸ் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா, அப்புறம் அடுத்து லிக்விட் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா, அடுத்த ஸ்டாலிட் ஸ்டேட்டில் இருந்ததுன்னா. ஸோ இது மூணு தான் நமக்கு தெரிஞ்சது. அதாவது நாலாவது வந்து இருக்குது என்னன்னா ஆக்யூஸ் ஸ்டேட். ஸோ ஆக்யூஸ் ஸ்டேட்னா கூட லிக்விட் ஸ்டேட் மாதிரி தான், ஆனால் அது வந்து டோட்டல் நம்பர் லிக்விட் ஸ்டேட்டை சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆக்யூஸ் ஸ்டேட்னா என்ன அர்த்தம்னா அது கூட வந்து ஒரு தண்ணி கலந்த சொல்யூஷன், ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸோட தண்ணி கலந்துருந்தோம்னா அது வந்து ஒரு ஆக்யூஸ் சொல்யூஷன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியாக்டன்ஸ் இல்லைன்னா ப்ராடக்ட் சைடில் எழுதணும். டு பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் 9 பிகம்ஸ். ஸோ இதை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ நம்ம வந்து எஃப்இ அதாவது எஸ் சாலிடில் இருந்திருக்கு, ப்ளஸ் 4H2O இதை வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் கியூஸ் Fe3O4 solid plus 4H2 gas. அதாவது ஃபெரஸ் அதாவது அயன் வந்து சாதாரணமாக இருக்கிறப்போ அதில் வந்து H2O. ஸோ H2Oங்கிறது தண்ணி தான். ஸோ அது எப்படி கேஸாக இருக்கணும்னா இந்த இடத்துல நமக்கு யோசிக்க வேண்டியது அதாவது அது வந்து மிஸ்ட்டு. ஸோ ஹியூமிடிட்டியாக இருக்கிறப்போ அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் சின்ன சின்னதாக இருந்ததுன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து அயனில் படுறப்போ என்ன ஆகும்? ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ரஸ்ட்டுமே அப்புறம் அடுத்து வந்து அந்த இடத்துல 4H2 ஹைட்ரஜன் கேஸ் வெளியாகுது. நோட் தட் அ சிம்பிள் ஜி இஸ் யூஸ்ட் வித் H2O டு இண்டிகேட் தட் இன் திஸ் ரியாக்ஷன் வாட்டர் இஸ் யூஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டீம். யூசிங் த ஃபிசிக்கல் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் இன்க்ளூட் இன் த கெமிக்கல் ஈக்குவேஷன் அன்லஸ் இட் இஸ் நெசசரி டு ஸ்பெசிஃபை தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அன்லஸ் இது வந்து தேவைப்படுதுன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ் பண்ணுவாங்க. Sometimes the reaction conditions such as temperature, pressure, catalyst, etc. for the reaction are indicated above and or below the arrow in the equation. So, சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரியாக்ஷனுக்கு தேவையான டெம்பரேச்சர், ப்ரெஷர், கேட்டலிஸ்ட் எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ CO கார்பன் மோனாக்சைடு கேஸ் கூட நம்ம வந்து 2H2 ஹைட்ரஜன் கேஸை வந்து சேர்க்குறப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 340 ATM. ஸோ ஏடிஎம்னா என்னன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ ஒரு ஏடிஎம்னா ஒரு நம்ம கடல் மட்டத்திலேருந்து ஒரு மீட்டரில் இருக்கிற அட்மாஸ்பியர் ப்ரெஷர், அதாவது 340 மீட்டருக்கு மேலே வந்து போகிறப்போ அந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குமோ அதை வந்து 340 ATM சொல்லுவாங்க. ஸோ அந்த 340 ATM அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறப்போ நமக்கு வந்து CH3OH. ஸோ அதாவது இது வந்து லிக்விட் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும். இப்போ 6CO2 ஆக்யூஸ் சொல்யூஷனில் ப்ளஸ் 12H2O இது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் சொல்யூஷனில் நமக்கு வந்து சேர்க்கிறப்போ சன்லைட்டும் குளோரோஃபில்லும் சேர்றப்போ நமக்கு 6C6H12O6 குளுக்கோஸ் அதாவது ஆக்யூஸ் ஃபார்மில் ப்ளஸ் 6O2 ஆக்யூஸ் ப்ளஸ் 6H2O. ஸோ இது என்ன ஈக்குவேஷன் நமக்கு வந்து தெரியுதா? ஸோ இதான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ CO2 6CO2 பார்க்குறப்போ கார்பன் டை ஆக்சைடு, நம்ம வந்து மரம்லாம் கார்பன் டை ஆக்சைடு எடுக்குதுன்னு சொல்கிறோம்ல, ஸோ அது இந்த இதுக்காக தான். ஸோ நிறைய பேருக்கு ஃபோட்டோசிந்தஸோட
ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்னா இதான்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களுக்கு இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இப்போ அது கூட வந்து 12H2O. ஸோ நமக்கு பிளான்ட் அப்போ போகிற தண்ணி, ஸோ அது கூட ஒரு கேட்டலிஸ்ட் ஆக்ட் பண்ணும், அதான் குளோரோஃபில். ஸோ அந்த குளோரோஃபில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிசன்ஸ் நம்ம செய்யுது. ஸோ இது நம்ம படிச்சது தான். அடுத்து இது கூட இன்னொரு ஒரு கேட்டலிஸ்ட் தேவைப்படுது, அது சன்லைட். ஸோ சன்லைட்டையும் வாட்டரையும் CO2 சேர்த்து வந்து செய்யுதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அது வந்து சன்லைட்டை சேர்த்து செய்யாது, சன்லைட்டை வச்சு செய்யும். அதாவது இது கூட இதை ஆட் பண்ணி அந்த இடத்துல இதை வந்து அது ஒரு கேட்டலிஸ்டா வந்து யூஸ் பண்ணுது. ஸோ அப்படி பார்க்குறப்போ அதுக்கு வந்து குளுக்கோஸ் ஸ்டார்ச் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அது வந்து அது கூட ஃபுட்டு, அதான் வந்து குளுக்கோஸ், அதாவது C6H12O6. இது வந்து ஆக்யூஸ் ஃபார்மில் கிடைச்சிரும். அடுத்து ஆக்சிஜன் வந்து ஆக்யூஸ் ஃபார்மில் கிடைக்கும். அப்புறம் ஹைட்ரஜன் சொல்கிற விட வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபார்மில் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூ நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.